தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தமிழகத்தில் ஒரு நாள் பிக்னிக் செல்ல சரியான சாய்ஸ் என்று சென்று வந்த அனைவரும் கூறும் ஒரு அழகான தீவை பற்றி தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வறட்சி மாவட்டம், தண்ணீர்லா காடு, காஞ்சி போன பூமி என்றெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளின் அடைமொழியை பயன்படுத்த யாரும் தவறுவதே இல்லை. ஆனால் இந்த வறண்டு போன பூமியில்தான் ராமேஸ்வரம், திரு உத்தரகோசமங்கை, திருப்புல்லானி, ஏர்வாடி போன்ற புண்ணிய தலங்கள் இருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல தற்பொழுது இந்த மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் ஒவ்வொன்றாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் உள்ள குட்டி குட்டி தீவுகளை வனத்துறையினரும் சுற்றுலாத்துறையினரும் இணைந்து சுற்றுலா தலங்களாக மாற்றி பொதுமக்களை கவர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் ராமேஸ்வரம் அருகே உள்ள குருசடை தீவு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு அங்கு கடலுக்குள் சென்று சுற்றி பார்க்கும் வகையில் படகு சவாரியும் தொடங்கப்பட்டுள்ளது. நம்மில் பலர் அறிந்திருக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட அழகிய குட்டி குட்டி தீவுகள் அமைந்துள்ளன என்று. அவற்றில் ராமேஸ்வரத்தின் குருசடை தீவுதான் முதன்மையானதாக கருதப்படுகிறது. ராமேஸ்வரத்திற்கு உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினம் போல அந்த இடம் தனித்துவமான அழகுடன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பிக்னிக் செல்ல இது சரியான இடம்தான். இந்த அழகிய குருசடை தீவு எங்கே இருக்கிறது, எப்படி செல்வது, அதன் சிறப்பம்சங்கள் என்ன, இவைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவின் 21 தீவுகளில் ஒன்றான குருசடை தீவு சமீப காலமாக சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது. இயற்கை அழகால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள குருசடை தீவு பவள பாறைகள் மற்றும் பல கடல் வாழ் உயிரினங்களின் தாயகமாக விளங்கி வருகிறது. இந்த இடம் கவர்ச்சியான மற்றும் கிட்டத்தட்ட அழிந்து வரும் கடல் உயிரினங்களின் சொர்க்கமாக கருதப்படுகிறது. இந்த தீவிற்கு வரும் பெரும்பாலான மக்கள் கடல்சார் நிபுணர்கள் அல்லது நீர்வாழ் ஆராய்ச்சியாளர்கள், கல்லூரி மாணவர்கள் கடல் வாழ் உயிரினங்களை பற்றி அதிகம் படிப்பதிலும் கண்டுபிடிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் ஆகும். இருப்பினும் தீவு அதன் தனித்துவமான பவள பாறைகளுக்காக சமீப காலமாக சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. உயிருக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் இயற்கை அழகு இங்கு கொட்டி கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். செழுமையான பல்லுயிர் பெருக்கம் நிறைந்து சதுப்பு நிலங்களால் சூழப்பட்டுள்ள இந்த அழகிய தீவு தமிழக வனத்துறையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குண்டுக்கால் மற்றும் சின்னபாலம் பகுதி மக்களும் ஒன்றிணைந்து குருசடை தீவிற்கு சென்று வர படகு சேவையை இயக்கி வருகிறார்கள். படகுகள் காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயக்கப்படுகிறது. ஒரு சவாரிக்கு மொத்தம் 12 பேர் பயணிக்கலாம். அவர்களுடன் உயிர் காக்கும் காவலர்களும் வருவார்கள். ஒரு நபருக்கு 400 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மற்றும் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் படகு சவாரி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தீவை அடைந்தவுடன் பயணிகள் அழகிய கடற்கரையையும் பவள பாறைகளையும் கடல் வாழ் உயிரினங்களையும் கண்டு மகிழலாம். விவேகானந்தர் நினைவிடத்திற்கு அருகில் உள்ள கடல் விளக்க மையத்தையும் சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிடலாம். சுற்றுலா செல்ல விரும்பும் பார்வையாளர்கள் சென்னையில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநரிடம் அனுமதி பெற வேண்டும். தற்பொழுது ஆன்லைனில் அனுமதி பெறும் வசதியும் அமைந்துள்ளது. இது தவிர நண்டுகள், கடல் பாசிகள், ஸ்டிங்ரேக்கள், டுகாங்ஸ், வால்யூட்ஸ், நட்சத்திர மீன்கள், கடல் அனிமோன்கள், சக்கரங்கள், சிப்பிகள் ஆகியவற்றை நீங்கள் இங்கே கண்டு மகிழலாம். ஆலிவ் ரிட்லி மற்றும் ஹாக்ஃபில்ஸ் ஆகியவையும் இங்கு அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் ஹேம்பேக் டால்பின்களையும் இங்கு காணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடலில் இறங்கி கால் நனைத்தோ அல்லது குளித்தோ நீங்கள் விளையாடலாம். பவள பாறைகளையும் கடல் வாழ் உயிரினங்களையும் கண்டு மகிழலாம். கடலுக்கும் சின்னதாக ஒரு படகு சவாரி செய்யலாம். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் இந்த அழகிய இடத்தை மாசுபடுத்தாதவாறு செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் தென்கோடி மூலையில், ஏன் இந்தியாவின் தென்கோடி மூலையில் அமைந்துள்ள இந்த அழகிய தனித்துவமான தீவு ராமேஸ்வரத்தின் மண்டபம் பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
தமிழ்நாடு மீன் வளத்துறையால் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் இந்த தீவு நிச்சயமாக கடல் வாழ் உயிரினங்களின் மிகவும் வளமான ஒரு பொக்கிஷமாக திகழ்ந்து வருகிறது. இந்த தீவு ராமேஸ்வரத்தில் பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றாகவும் ராமேஸ்வரம் சுற்றுலாவின் பட்டியலில் முதல் இடமாகவும் அமைந்துள்ளது. இப்பொழுது மாநிலத்தின் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் அழகிய தீவான குருசடைக்கு படகு சவாரியை தமிழக அரசே தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்த இடம் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் மண்டபத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நம் மாநிலத்தின் உள்ளேயே அமைந்திருக்கும் இந்த அழகிய தீவிற்கு ஒரு நாள் பிக்னிக் சென்று வந்து உங்களின் சோர்வடைந்த ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சி அளிக்க வேண்டும் என்று கருதி இந்த காணொலியை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.